வணக்கம். மாதிரி காட்டியாஸ் மெட்டல் அண்ட் ஹோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு உங்களுக்கு வெங்கலத்திலேயே ஸ்டாண்டு, சிறுசுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் புது வர வந்துட்டு நம்ம பதிவு பார்க்கலாம். இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டாண்டு. ரவுண்ட் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன சைஸ், நல்லா வேலைப்பாடு தெளிவா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா மூணு பாதம் இருக்க மாதிரி இருக்கும், நல்லா சின்ன சைஸ். ஹைட் வச்சீங்கன்னா ஒரு, அகலம் வச்சீங்கன்னா ஒரு 2 இன்ச் வரும். இதனுடைய பிரைஸ் வச்சீங்கன்னா ஒரு 200 வரும், 200 வரும் இதனுடைய பிரைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே அடுத்த சைஸ், பெரிய சைஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வரும், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 250 வரும், 250 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிலே பெரிய சைஸ், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 320 வரும், 320 வரும், நல்லா பெரிய சைஸா இருக்கும். அதுக்கு அடுத்தது நாலாவது சைஸ், இதனுடைய பிரைஸ் வச்சுனா உங்களுக்கு 460 வரும், 460 வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் வரும், நல்லா பீஸ் ஹெவி வெயிட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பெரிய சைஸ், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 850 வரும், 850 வரும். இது அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் வரும், நல்லா விலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ் நம்ம கையில் இப்போ இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பு. ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ். இது பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும், 4 பாதம் இருக்க மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்தது 3 இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 4 பாதம் இருக்கும், நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 270 வரும், 270 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பெரிய சைஸ், நல்லா வெயிட்டாக இருக்கும், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 460 வரும், 460 வரும். அடுத்தது அதுக்கு அடுத்த பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 650 வரும், 650 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 சைஸ் இருக்கும், நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும், 4 பாதம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. தெரியும் எல்லாத்தையுமே 4 பாதம் தான் அது. இதனுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு 1150 வரும், 1150 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கும், நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாமரை பீடம் போட்ட மாதிரி இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சு உங்களுக்கு 2400 வரும், 2400 வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் ஆங்கிள். ரெட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸ் இருக்கு பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 300 வரும், ஆனால் நீளமாக இருக்கும், 300 ருபீஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்குறது அதுக்கு அடுத்த பெரிய சைஸ், இதனுடைய பிரைஸ் வச்சா 550 வரும், 550 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய சைஸ், இதனுடைய ரேட் வச்சுன்னா உங்களுக்கு 950 வரும், 950 வரும். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மீடமும் திருவாச்சி இருக்க மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சைஸ் இப்போ நான் பார்வையில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ், ஒரு 5 இன்ச் சில நிற்கிற சில வைக்கலாம், நல்லா வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சா உங்களுக்கு 1050 வரும், 1050 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய சைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இன்ச் சில வைக்கலாம் உங்களுக்கு, நல்லா தாராளமான பேஸ் இருக்கும் உங்களுக்கு, பீஸ் வேலைப்பாடு எல்லாமே தெளிவாக இருக்கும். இதனுடைய பிரைஸ் வச்சுன்னா உங்களுக்கு 1400 வரும், 1400 வரும் இதனுடைய பிரைஸ்.